காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய தியானம் யோவான் 9:1-41 வரை. இயேசுவும் பிறவி குருடனும். உடலிலே குருட்டுத்தன்மை கடினமானது, ஆனால் ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை அதைவிடவும் மோசமானது. ஏனென்றால் அது அவர்களிடம் எந்த தவறும் இல்லை என்றும், உலகத்தை பற்றிய அவர்களின் பார்வை சரியானது, உண்மையானது என்று நம்ப வைக்கின்றது. இயேசுவும் அவருடைய சீஷரும் தேவாலயத்தை நெருங்குகையில் அவர்கள் பிறவியிலேயே குருடனாக இருந்த ஒரு மனுஷனை கண்டு இயேசுவை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு அவர்கள் சொன்னதை திருத்தி, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இந்த மனிதன் குருடனாக பிறந்தது அவன் மூலம் கர்த்தர் மகிமைப்படுவதற்காக. ஒரு நபர் துன்பப்படுவதற்கான காரணத்தை நாம் யூகிக்க கூடாது. மாறாக கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அந்த வேலையை வலியுறுத்த வேண்டும். இதேபோல் நாம் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வெளிப்பாட்டின் வெளிச்சமாக இருக்க வேண்டும். நீங்கள் இந்த உலகத்தில் இல்லாத ஒரு நாள் வரும். அப்போது உங்கள் ஒளி பிரகாசிக்காது மற்றும் கர்த்தரின் வேலையை செய்ய முடியாது. இயேசு அந்த மனிதனின் குருட்டுத்தன்மையை குணப்படுத்தினார். ஆனால் அதே சமயத்தில் அந்த மனிதனின் கீழ்ப்படிதல் அவருடைய விசுவாசத்தையும் சமர்ப்பிப்பையும் நிரூபித்தது. மேலும் அவர் குணமடைந்தார். இந்த கீழ்ப்படிதல் நாகமான் எலிசாவிடம் காண்பித்தது போன்றது. அந்த குருடன் அவனது இடத்திற்கு திரும்பிய போது அவன் பார்வை பெற்றதை பார்த்து அயலக்காரர் ஆச்சரியப்பட்டனர். இதை கேட்ட பரிசேயர்கள் அந்த மனிதனை விசாரிக்க அழைத்து சென்றனர். இயேசுவின் புகழை ஒடுக்க எதையும் செய்த துணிந்த அவர்கள் அவன் பெற்றோர்களிடம் கூட கேள்வி எழுப்பினர். அந்த குருடன் அவர்களிடம் திரும்பி கேள்வி கேட்டார். இயேசு தேவனிடமிருந்து வந்தவர் இல்லை என்றால் அவரால் எதுவும் செய்ய முடியாது. அவன் அவ்வாறு சொன்னதற்கு அவர்களால் விவாதிக்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவனும் இயேசுவின் சீஷர் என்று குற்றம் சாட்டி, தாங்கள் மோசேயின் சீஷர்கள் என்று கூறி தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டனர். பெரும்பாலான நேரம் பரிசேயர்கள் இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு என்ன சொன்னார் என்பதில் உண்மையான அக்கறை கொண்ட சிலர் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களாக மாறினர். ஆனால் பெரும்பாலானவர்கள் அவரை சிறைப்பிடிக்க வழியை கண்டுபிடிக்க முயன்றனர். இந்த நபர் குருட்டுத்தன்மையை குணப்படுத்திய பிறகும் அவர் அண்டை வீட்டாருக்கும் சமூக தலைவர்களுக்கும் சாட்சி கொடுக்கும் வரை இயேசுவை நேருக்கு நேர் பார்க்கவில்லை. இயேசுவின் அந்த மனிதனுக்கு புரிந்து கொள்ளுதல் மற்றும் உருமாற்றம் என்ற செயல்முறை மூலம் கற்றுக் கொடுத்தார். அவன் பார்வையடைந்த பின்பு துன்புறுத்தப்பட்டான். அவன் சந்தித்த சோதனைகள் அவன் மீண்டும் பார்வை பெற்ற மகிழ்ச்சியை குறைக்கவில்லை. உண்மையில் அவர் ஒவ்வொரு சோதனையிலும் இன்னும் தைரியமாக வளர்ந்தார். பிறப்பிலிருந்து குருடனாக பிறந்த மனிதன் மிகவும் கடினமான அவ்விசுவாசிகளுக்கு ஏராளமான சாட்சிகளையும் வெளிச்சத்தையும் கொடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டான். உலகின் ஒளியான இயேசுவின் சாட்சிகளாக இருப்பதே நமது பணி. கிருபையின் நற்செய்தி மட்டுமே ஆவிக்குரிய குருடர்களின் கண்களை திறக்கும். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, கர்த்தரின் வேலைகளை செய்து ஒவ்வொரு பொன்னான தருணத்தையும் தன் வாழ்வில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற பயன்படுத்தின அந்த மனிதனின் முன்மாதிரிக்கு நன்றி. நம்மில் யாராலும் வேலை செய்ய முடியாத வேலை வருகிறது என்பதை அறிந்து நல்லிணக்க நற்செய்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவுங்கள். நீர் தொடங்கிய நற்கிரியைகளை கிறிஸ்துவின் வருகையில் உமது மகிமைக்காக நிறைவடைய ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.